இலங்கையின் இறையாண்மை பாரம்பரிய ஒருமைப்பாடு பாதுகாப்பு ஆகியவற்றை மதிப்பதாக சீனா கூறியுள்ளது இன்று கொழும்பில் உள்ள சீன தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹம்பந்தோட்டா துறைமுகம் முழுவதுமாக இலங்கை அரசின் வசம் உள்ளது என்று கூறியுள்ளது இத்துறைமுகத்தை பராமரிக்கும் பணியை மேற்கொண்டு வரும் சீன நிறுவனத்தின் ஒப்பந்தம் குறித்து இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதன்படி ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய தமது அரசு விரும்பவில்லை என்றும் ஆனால் அதில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சீனா இலங்கை அதிபரின் கருத்தை வரவேற்பதாகவும் இலங்கையில் ஆட்சி மாற்றம் காரணமாக ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் நடைபெறாது என்றும் கூறியுள்ளது இலங்கையின் முந்தைய அரசு ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை பராமரிக்க சீன நிர்வாகத்திடம் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் ஒப்பந்தம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது